ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் நமக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா, 15 ஜனவரி வந்து நமக்கு ஒரு வேலைவாய்ப்பு கொடுத்தாங்க. அதாவது டைப்பிஸ்ட், கேஷியர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் மற்றும் டிரைவர். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைப்பிஸ்ட்டுக்கும் டிரைவருக்கும் வந்துட்டு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து எப்போ அப்படின்ற மாதிரி வந்துட்டு 14 செப்டம்பர் வந்துட்டு ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து நீங்கள் எல்லோரும் கேட்டுட்டு இருந்தீங்க, செலெக்ஷன் லிஸ்ட்டே வரலையே, செலெக்ஷன் லிஸ்ட்டே வரலையன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆல்ரெடி அஃபிஷியல் வெப்சைட்டில் போட்டுட்டாங்க. ஸோ இதோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா, கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் த ஸ்கில் டெஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டைப்பிங். ஸோ ஃபஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு, செகண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் ஃபார் த டிரைவர். ஸோ இது யார் யாருக்குன்னா, டைப்பிஸ்ட், கேஷியர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் மற்றும் டிரைவர். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 ஜனவரி 2024. ஸோ அவங்களுக்கு உண்டான அப்டேட் தான் இது. ஸோ நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னா, இதில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறீங்களோ நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கும் ஸ்கில் டெஸ்ட்டுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஸோ அதுக்குண்டான அப்டேட்டே வந்துட்டு ஆல்ரெடி வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துட்டாங்க. அதுதான் தேர்டாக இருக்கிறது. உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் டைப்பிஸ்டோட லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம், உங்களுக்கு வந்துட்டு டைப்பிஸ்ட்காக வந்துட்டு யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, மொத்தம் 2 பேட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்ச் 1 வந்து பார்த்தீங்கன்னா 70 பேர் இருக்கிறாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8 AM 29/9/2024. ஸோ அதுக்கப்புறம் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் 2ல இருக்கிறாங்க. இதுதான் பேட்ச் 2, 29/9/2024. இவங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 AM. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே வந்துட்டு 70 பேர் இருக்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல் த அபோவ் ப்ரொவிஷ்னலி ஷார்ட்லிஸ்டட் கேண்டிடேட் ஃபார் த ஸ்கில் டெஸ்ட் ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு டவுன்லோட் தேர் ஹால் டிக்கெட். ஸோ உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் வந்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டைப்பிஸ்ட்டுக்கு உண்டான ஒரு டீட்டெயில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர்லி ஃபார் டிரைவர், அது வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்காக. ஸோ டிரைவருக்கு உண்டானவங்க நீங்கள் அந்த செகண்ட் லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்தமாரி வந்து டாக்குமெண்ட் டவுன்லோட் ஆயிரும். ஸோ இது வந்து பாருங்க அப்படின்னா, 30/9/2024 மண்டே, ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 8:30 AM. ஸோ இதில் வந்து யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிக்கலோ நீங்கள் வந்து மண்டே வந்து டெஃபினட்டாக அங்கே ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/10/2024 டியூஸ்டே, அதாவது செவ்வாய்க்கிழமை 8:30 AM வந்துட்டு இந்த கேண்டிடேட் வந்துட்டு நீங்கள் அந்த டேட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு நீங்கள் போயிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3/10/2024 தர்ஸ்டே, ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 8:30 AM. ஸோ இது ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, 3 நாள் வந்து கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி இங்கே 3 நாளாக பிரித்து போட்டிருக்கிறாங்க. ஸோ எந்தெந்த கேண்டிடேட் எந்தெந்த டேட்டில் போகிறீங்க அப்படின்றத கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க டேட்டா. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் யார் யாரெல்லாம் ப்ரொஃபஷனலி செலக்ட் ஆகிக்கலாம் நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாடல் ஃபார்ம் ஃபார் ஐ ஃபிட்னஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டை கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதையும் எடுத்துகிட்டு போங்க மறக்காமல். ஸோ இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனமாக பாருங்கள், ஏகப்பட்ட சர்டிஃபிகேட் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஸோ இதில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். தேங்க்யூ.